இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டான சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் சாதம் நல்லா வழவழன்னு சாப்பிட்றதுக்கே நல்லா சுவையாக இருக்கும். இந்த சாம்பார் சாதம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தீங்கன்னா பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரல ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்கம்மா, ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கலாமா? குக்கரில் நான் வந்து 1/2 கப்பு பச்சரிசி சேர்க்குறேன். நீங்கள் பச்சரிசி வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். 1/2 கப்பு பச்சரிசினா 1 கப்பு துவரம்பருப்பு. ஒரு 3 தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, அரிசியும் பருப்பும் கழுவி எடுத்துட்டோம். அதாவது 1/2 கப்பு பச்சரிசி, 1 கப்பு துவரம்பருப்பு, 2.5 கப்பு ஆச்சு. அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 7 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா வந்து 1:2 தான் வைக்கணும். நீங்கள் கூடுதலாக வச்சுட்டா கூட தப்பு கிடையாது, ஒரு 7 லேருந்து 8 கப்பு கூட வைக்கலாம். ரைஸ் வந்து நல்லா தளதளப்பாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் வந்து 7 கப்பு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ரொம்ப அளவு கிடையாது, உங்களுக்கு வந்து தண்ணி ஆகிட்டால் கூட நம்ம செய்யும் போது நல்லா கெட்டி ஆகிடும், அதனால் பயப்பட வேண்டியது இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 6 லேருந்து 7 விசில் விடுங்கம்மா, நல்லா வெந்து வரட்டும். இப்போ சாம்பார் சாதத்துக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாமா? பேன் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. ரொம்ப லைட்டாக சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு. துவரம்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கம்மியாக சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், மல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்கம்மா. ஒரு பொன்னிறமாக செவந்து வரணும், அது வரலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வரும்போது கூடவே நம்ம வந்து மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது, காரத்துக்கு வெறும் மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 20 பீஸ் மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியானால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முதல் பருப்புலாம் நல்லா செவந்து வரணும், அதுக்கப்புறம் தான் காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். பாருங்கம்மா, இந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்டவ் நிறுத்திட்டு நான் வந்து 1 கப்பு தேங்காய் திருகி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் திருகல் சேர்த்து அதே சூட்லேயே நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாமா? தண்ணி விட்டு பவுட்ரு பண்ணாதீங்க, அப்படியே பவுட்ரு பண்ணிக்கணும். பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம சாம்பார் வச்சு கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய், சாம்பார் சாதத்துக்கு வந்து எண்ணெய் தேவைப்படாது, வெறும் நெய் தான். இது வந்து நான் காய் வதக்கிறதுக்காக தான் எண்ணெய். 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். பாருங்கம்மா, எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தலாம். பாருங்கம்மா, கடுகு பொரிஞ்சதும் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கட் பண்ணாதீங்க, அப்படியே சேர்த்துக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக 3 தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை தேவையான அளவு. பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது நான் வந்து 100 கிராம் கேரட் எடுத்து நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு பீன்ஸு நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வாழைக்காய் எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருங்க. நீங்கள் செய்யும் போது தண்ணியிலேருந்து எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு வாழைக்காய் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன், வெளியில் வச்சிங்கன்னா கருத்துரும். 3 கத்திரிக்காய் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். 1/5 பீஸ் அவரைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் பட்டாணி, 1 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1/2 பீஸ் மாங்காய் எடுத்து நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாமா? ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுப்பத்தை வந்து குறைச்சி வச்சுடுங்க. நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்குங்க. பாருங்கள், நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அரிசி எந்த கப்பில் சேர்த்துக்கணும் அந்த கப்பில் 2/2 கப் தண்ணி, கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ரைஸில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து திட்டமாக போட்டுக்கலாம். அதே போல் நீங்கள் ரைஸில் உப்பு போடலைன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கம்மா.
நான் வந்து ஏற்கனவே 2.5 கப்பு சேர்த்துருக்கேன். இன்னும் கூட 1.25 கப்பு சேர்க்குறேன். அதாவது 3.5 கப்பு தண்ணி அளவுக்கு சேர்க்குறேன் நான். இதால் நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வைங்க. கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கம்மா 10 நிமிஷம் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு கொதிக்கணும். அப்போ தான் முருங்கைக்காலாம் வந்து நல்லா வெந்துடும். இதை போல் சாம்பார் வைக்கிறேன்னா ஒரு கொதி வந்துடணும். அதுக்கப்புறம் தான் புளி கரைச்சல் சேர்க்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே வந்து மாங்காய் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இதை போல் இப்போ இது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கம்மா புளி கரைச்சல் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கோம். நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். அதே போல் எல்லா காயுமே நல்லா வெந்திருக்கு. இதை போல் தான் வெந்திருக்கணும். இறக்குற டைமில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாம்மா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சாதம் பார்க்கலாம். பாருங்கள் நான் வந்து 6 விசில் விட்டுருக்கேன். இப்போ பார்க்கலாம். பாருங்கம்மா நான் வச்சுருக்க தண்ணி வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு நல்லா கிளறிடுங்க. பாருங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம சாம்பாரில் சேர்க்கும் போது கரெக்டாக வந்துடும். பாருங்கம்மா சாம்பார் இருக்குது. நம்ம வேக வச்ச அரிசி பருப்பு சாதம் நிலையத்து சேர்த்துருங்க. நான் வந்து எல்லா ரைஸுமே சேர்த்துட்றேன். ஏன்னா நான் அதுக்கேற்ற சாம்பார் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் நான் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். வச்ச ரைஸை ஃபுல்லாகவே சேர்த்துட்றேன். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுமா. சாம்பார் சாதம் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் இருக்க ரொம்ப திக்காகிடும். கொஞ்சம் தளதளப்பாக தான் இருக்கணும். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடாயை வச்சுக்கலாமா. சாம்பார் சாதத்துக்கு வந்து நெய் ரொம்ப முக்கியமானது. நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நெய் சூடானதும் ஒரு 4 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வாசனைக்காக தான். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 5 சிட்டிகளோ. பாருங்கம்மா இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் நம்ம நிறுத்திடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நெய் வந்து இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாம்மா. நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியான சாம்பார் சாதம் ரெடி.